சம்பிரதாயம். இல்லப்பா, இவங்க பேச்சுவார்த்தை நடவடிக்கைலாம் ஒரு மாதிரியா இருக்காதா? எப்படி வேணாலும் பேசட்டும்பா, நம்ம வீட்டு பொண்ணு விசேஷம். எப்படி பார்த்தா காவியாக்கு நானும் தாய் மாமன் தானே. ஆமா, பொங்கல் கூப்பிட்டாங்களா? அதான் முதல்ல நீயே சொல்லிட்டியா. சம்பிரதாயம்லாம் வேண்டாம்னு சொல்றது சரிதாங்க, ஆனா எல்லாரும் கூடி பேசி நமக்கு மட்டும் சொல்ல வேண்டாம்னு சொல்றது எப்படிங்க சரியாகும்? கவிதா தான் சொன்னாங்க. அடுத்தால் பேசுறதெல்லாம் வச்சு ஒரு முடிவு பெறாத, அது எப்பவுமே தப்பா தான் இருக்கு. அதுவும் நம்ம வீட்டு ஆளுகளை பத்தி கேட்கவே வேணாம். ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படின்னு உனக்கே தெரியும். பார் விஜய், இதெல்லாம் பெருசு பண்ண வேணாம். சாயந்தரம் கிளம்பி ரெடியாரு, நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போகணும். எங்க? காவியாக்கு சீர் பண்றதுக்கு பட்டாதுன்னு வாங்க வேணாமா? ரெடியாரு, வந்து சுகுணா மேட்ரஸ் ஓடுது 6700, சூப்பர் அப்பரல் ஓடுது 9028, மறுபடியும் சூப்பர் அப்பரல் வேஸ்ட் அனுப்பினதுக்காக 7000. என்னமோ மிஸ் ஆகுது. இல்ல சார், எல்லாமே சொல்லிட்டேன். இல்ல, என்னமோ மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. தெரியலையே. பர்னி பேப்பர்ஸ் எழுதிட்டீங்களா? அதெல்லாம் எழுதிட்டேன். என்னமோ மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. தெரியலையே. பர்னி பேப்பர்ஸ் எழுதிட்டீங்களா? அதெல்லாம் எழுதிட்டேன். என்னமோ ஒண்ணு மிஸ். வாங்க சார். வாங்கப்பா. வணக்கம் தம்பி, உட்காருங்க. சேகர், சேகர் அண்ணே, காஃபி வாங்கிட்டு வா. சரிண்ணே. ஆ இல்லை, எதுக்கு? இருக்கட்டும் சார், முதல் தடவை வந்திருக்கீங்க. என்ன இவ்வளவு தூரம்? ஒண்ணும் இல்ல, இந்த பக்கம் வந்தேன். சக்தி வேலை பார்க்குற இடமாச்சே, பார்த்துட்டு போடான்னு வந்தேன். எப்படி பொண்ணு ஒத்தாசையா இருக்குதா? அதுக்கு என்ன, ரொம்பவே. இப்ப கூட பாருங்க, ஒரு விஷயத்தை பத்தி தான் மண்டை உடைச்சிட்டு இருந்தோம். அப்படியா? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணுல, கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் டேர்ன் ஓவர் லாபம் பத்தின உத்தேசமான ஒரு கணக்கு போட்டு பார்க்கலான்னு உட்கார்ந்தோம். அது என்னமோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, என்னன்னு தெரியல. ஒரு ரஃப் ஐடியாக்காக தான். அது இதான் வருமானம், இதான் லாபம்னு தெரிஞ்சா ஒரு சில விஷயங்களுக்கு உதவியா இருக்கும், அதுக்காக தான். அது என்னன்னு புரியல. இத ஒரு ஆடிட்டர் வச்சு பார்க்க வேண்டியதானே? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு 4 மாசம் போட்டோன்னு பாக்குறேன். அது மட்டும் இல்ல, சின்ன விஷயம் தான். என்னமோ ஒரு இடத்துல இடிக்குது, அது என்னன்னு புரியாம முடிச்சிட்டு இருக்கோம். இதான் இந்த ரிஜிஸ்டர். ஆமா, கொஞ்சம் பாக்கலாமா? பாருங்க, தாராளமா. தம்பி, நீங்க இதுல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சார் இது? இப்ப லாரியினுடைய மதிப்பை அசட்ல சேர்த்து முதலிட காமிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அத அப்படி காமிக்க கூடாது. இப்ப உங்கள்ட்ட 2 லாரி இருக்குன்னு வச்சுக்கங்க. அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 8-10 லட்சம் ரூபா இருக்கும். சரி, 10 லட்சம்னே வச்சுக்குவோம். இந்த 10 லட்சத்தை அசலாவோ முதலாவோ கணக்குல காமிக்காம கடனா காமிங்க. இப்ப வெளியில இருந்து 10 லட்சம் ரூபா கடன் வாங்கி லாரி வாங்கினதாக வச்சுக்குவோம். மாதா மாதம் கடனை திருப்பி கொடுக்கறத ரீபேமெண்ட்ல காமிச்சு எழுதி பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். அப்புறம் இந்த டாக்ஸ் கட்டுறதும் ரொம்ப குறையும். ஐயோ சார், உண்மையிலே ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்க. இவ்வளவு நேரமா நான் போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்கேன், வந்து ஒரே நிமிஷத்துல கிளியர் பண்ணிட்டீங்க. நீங்க ஆடிட்டர் சார்? ஐயோ அதெல்லாம் இல்ல, அனுபவம் தான். தம்பி செல்வம், உங்க காய்கறி கடை லாரி பிசினஸ் இது சம்பந்தமா ஏதாவது கணக்கு எழுதணும் இருந்துச்சுன்னா சக்தி கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நான் எழுதி அனுப்புறேன். சார் உங்களுக்கே வீண் சிரமம். தம்பி, நான் இதெல்லாம் சரின்னு சொல்றதுனால ஏதோ சம்பளத்துக்கு எதிர்பார்க்க நினைக்காதீங்க. பொழுது போனது மாதிரி இருக்கும், வேலை பார்த்த மாதிரி இருக்கும். சார் சாப்பிடுங்க. நீங்க இல்ல, இருக்கட்டும், நான் சாப்பிட்டேன். வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. உங்க அம்மாவுக்கு கூட என் மேல கொஞ்சம் வருத்தம், அதுலயும் நாய இருக்கு. ஆமாப்பா, நான் நல்லா இருந்த காலத்துல அவங்களை கண்டுக்கல, எந்த உதவியும் பண்ணல. உங்க வீடு மட்டும் இல்ல, என் சொந்த பந்தம் எதையுமே நான் நினைச்சு பார்க்கல. அதுக்கு எந்தவித காரணமும் கிடையாது, ஏதோ அப்படியே இருந்துட்டேன்.
எனக்கு அதை பத்திலாம் ரொம்ப தெரியாது சார். இன்னும் சொல்ல போனா என் குடும்பத்தை கூட நான் சரிவர கவனிக்கல. வருவேன், சாப்பிடுவேன், அப்படியே கிளம்பிடுவேன். தொழில் தொழில்னு அப்படியே அழைஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒன்றும் பரம்பரை பணக்காரன் இல்லை, அதனால அவ்வளவு அழைச்சல். அதான் சொந்தம் சுற்றம் பத்தியே நான் நினைக்கல. ஆனா ஜெயிக்கணுங்கிற பெரி மட்டும் இருந்துச்சு. தம்பி, வெற்றி ஒரு போதை மாதிரி, வேற எதுலையுமே நினைப்பு போகல. சொந்த பந்தங்களை நான் ஒதுக்குறதா நினைச்சாங்க. நல்லா படபடன்னு வளர்ந்துக்கிட்டு வந்தேன். அவங்க என்ன வேத்தால நினைச்சாங்க. அப்புறம் வீடு வாசல் காரு எல்லாம் வந்துச்சு. இந்த எல்லா வெற்றிக்கும் என்னுடைய புத்திசாலித்தனம் தான் காரணம்னு நினைச்சேன். ஆனா அது இல்லை, ஒரு அடி விழுந்துச்சு. சாதாரண அடி இல்லை, செம்மட்டி அடி. அப்படியே நொறுங்கி போனப்பா. ஆமா, என் ராஜ்யம் எல்லாம் தூள் தூளா போச்சு. அப்பதான் நினைச்சேன், என் புத்திக்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் இயங்கல, என் நினைப்பு தான் தப்புன்னு. தம்பி, இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ஒருத்தன் கீழே விழுந்துட்டா, ஐயோ விழுந்துட்டானேன்னு அங்க இருக்கிறவங்க வருத்தப்படணும். நல்லா விழுகட்டும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சிரிக்க கூடாது. ஆனா என்னை பார்த்து சிரிச்சாங்க. காரணம், நான் நடந்துகிட்டு இருந்த முறை எப்படி எப்படி சார் இப்படி திடீர்னு எல்லாத்தையும் இழந்தீங்க? அதான்ப்பா, துரோகம், நம்பிக்கை துரோகம். என் பார்ட்னர்ஸ் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நான் ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்கன்னு நம்பி செயல்பட்டேன். அதான் எப்படி வந்துச்சோ அப்படியே எல்லாம் போயிடுச்சு. ஒன்று மட்டும் உண்மை தம்பி, ஒரு மனுஷனுக்கு வெற்றி வரும்போதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அப்போதான் ரொம்ப அலட்சியமாக இருப்போம். இதே சாஸ்துவம்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் தன்னால தான் ஒரு தலக்கணம் வந்துடும். சரியான நேரத்தில் சுதாரிச்சு காட்டி ஒரு நாள் கீழே கிடக்கணும். ஊரே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும். என்ன பார்த்தது மாதிரி தம்பி, இன்னைக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஓரளவு வளர்ந்துருக்கிறீங்க. தொழில் செலுத்துற அதே அளவு உங்க குடும்பத்திலையும் சொந்த பந்தத்திலையும் கவனம் செலுத்தணும். சொல்றது சரிதானே? நிச்சயமா சார். தம்பி, உங்களை போர் அடிச்சனோ? ஐயோ, அப்படிலாம் நான் நினைக்க கூட இல்லை. எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் பாடம் சார். ஆமா தம்பி, தன்னை சரி பண்ணிக்க தெரியாதனே மற்றவங்களுக்கு பாடமா தான் ஆகணும். என்ன மாதிரி? சரி தம்பி, நான் புறப்படுறேன். சக்தி சின்ன பிள்ளை, இந்த மாதிரி ஆபீஸ் வேலையெல்லாம் பழக்கம் இல்லை. ஏதாவது குத்தம் குறை இருந்துச்சுன்னா நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நான் வர்றேன். சரிங்க சார். வரேன் தம்பி. வாங்க சக்தி, வரமா. ஏதாவது குத்தம் குறை இருந்துச்சுன்னா நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நான் வர்றேன். சரிங்க சார். வரேன் தம்பி. வாங்க சக்தி, வரமா. உண்மையிலேயே உங்க அப்பா பெரிய ஆள் சக்தி. அவரோட அனுபவம் டேலன்ஸ் எல்லாம் இப்படி வேஸ்டா போவே கூடாது. என்ன பண்றது, எங்களோட டைம் சரியில்லை. பாத்தீங்களா, நீங்க நம்பிக்கை எல்லாம் பேசுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மனுஷனுக்குமே அவனோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் லைஃப்ல சான்ஸ் ஒன்று நிச்சயமா இருக்கு.
அவன் இவ்வளவுதான் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு யாரையுமே நம்ம முடிவு பண்ணவும் கூடாது. அப்படி செய்யறது ரொம்ப தப்பு. என்னது அப்பா வந்துட்டு போற எஃபெக்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி இல்ல, மனசுல பட்டத சொன்னேன். ஏன் தயங்குறவா? சரோ வாங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. பையன் எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். வாங்க வரமா. என்னங்க? வாங்க வாங்க உட்காரு. நல்லா இருக்கீங்களா மணிக்கா? நல்லா இருக்கு. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாங்க வாங்க, ரெண்டு பேரும் வாங்க. பாஜிமா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. என்னங்க அங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க? எல்லாரும் நல்லா சௌக்கியம்மா. ஒரு நல்ல சமாச்சாரத்தை நேர்ல சொல்லிட்டு போதான் வந்திருக்கோம். ஈஸ்வரி நீயே சொல்லு, இது லேடிஸ் மேட்டராச்சே. என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. நாளைக்கு விசேஷம் வச்சிருக்கோம், எல்லாரும் வந்துருங்க. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா வந்துருங்க. அம்மா நீங்களும் அவசியம் வரணுமா? உங்களதாம்மா. என்னங்க நீங்க பேசிட்டுங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல வேண்டாம்மா, நாங்க என்ன ரவி விட்டு போஸ் வீட்டுலாம் நேர்ல சொல்ல போனோம். அது இல்லாம போற இடத்துல டீ காஃபி நிறைய குடுக்கறாங்க, வயிறு நிறைஞ்சு போச்சுமா. ஆமா சார், இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்து சாப்பிட்டுக்கிறோம். நம்ம வீடு தானே. அம்மா நீங்க அவசியம் வந்துடணுமா? அப்ப நாங்க போயிட்டு வரோம். பாட்டி நீங்களும் வந்துருங்க. வரேன் பாட்டி. அம்மா நாளைக்கு இந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடலாமா? நீங்க நிச்சயமா வரணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா நாளைக்கு போயிட்டு வந்துடலாம். சரி நான் கிடைக்கலாம். சரி அவருக்கும் நேர்ல பார்த்து சொல்லணும் வந்தேன். அவரு இப்ப எங்க இருப்பாரு?
ஒரு முக்கியமான விஷயமா வெளிய போயிருக்காங்க அப்பா வந்தா நானே சொல்லிடுறேன் ஆமாங்க நாங்களே சொல்லிடுறோம் ரொம்ப சந்தோஷமா தனு நீ நம்ம வீட்ல இருந்தப்போ வீடே கலகலன்னு இருந்துச்சு என்ன சொல்றீங்க ஆமா பாஸ் கொஞ்சம் விவரங்கட்டதனமா நடந்துட்டாலும் நீ வீட்ல இருக்கும்போது நான் ரொம்ப தைரியமா இருந்தேன் ஏன்னா நீ வீட்ல இருக்கும்போது எந்த திருடனும் உள்ள நுழைய முடியாது பாரு அப்படி ஒரு சேஃப்டி என்ன பண்றது நம்ம குடியிருக்க வீட்டுக்கு காவலுக்கு ஆள வைக்க முடியும் நம்ம தான் பத்தணும் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீ இருக்காங்க இருக்காங்க ஒரு வழியா அந்த வீட்டுக்கு வெள்ளை அடிச்சாச்சு அப்படியா ஆச்சரியமா இருக்கு மத்தபடி வேற எந்த மாற்றமும் இல்ல நாங்க எல்லாரும் எப்பவும் போல தான் இருக்கோம் புதுசா பணம் வந்த மாதிரி சமயத்துல நம்ம விஜி பண்ற அலட்டல் தான் தாங்க முடியல என்னது ஆமாந்தனோ இப்பெல்லாம் பல நேரத்துல விஜி தரைய பார்த்தே நடக்கிறது இல்ல மேல பார்த்து தான் நடக்கறா எல்லாம் புருஷன் குடுக்கற இடம் தான் எந்த நேரத்திலயும் கட்டில போய் படுத்துக்கறா சுகசுதான் இத பாருங்க நீ அவளுக்கு யோகம் நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு நீங்க விட உங்க புருஷன உங்க இஷ்டத்துக்கு வரீங்க யார் கண்டுக்க போறா எதுக்கு தேவையில்லாம விஜி மேல பொறாம பண்றீங்க சமயத்துல விஜி பேசுறது திமிரா இருக்குதா அதா சொன்ன உனக்கு தெரியாதா இத பாருங்க அவ காரணம் இல்லாம யாரையுமே எடுத்தெறிஞ்சு பேச மாட்டா காரணத்தோட தான் எதையும் சொல்லுவா எனக்கு தெரியாது அவளை பத்தி